Welcome to Arusuvai, Attil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Lollipop Cauliflower. Hi. இதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துக்கேன். அந்த காலிஃப்ளவரை ரொம்ப பெரிய சைஸாவே கட் பண்ணி அந்த தண்டையும் ரெண்டா பிரிச்ச மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கேன்னு. ஒரு காலிஃப்ளவரை நான் ஒரு 8 பீஸ் அளவுக்கு தான் கட் பண்ணி எடுத்துக்கேன். அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கேன். இதே மாதிரியே எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு சுடுதண்ணி நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் நம்ம கட் பண்ண பீஸை போட்டு ஒரு 5 நிமிஷம் விட போகிறோம். இது வந்து கொஞ்சம் வேகணும், ஏன்னா ரொம்ப பெரிய பீஸாக இருக்கிறதுனால எண்ணெயில் போட்டால் வேகாது. அதனால் இதில் ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு எடுக்க போகிறோம். இதுக்கு உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்தி 5 நிமிஷம் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக வெந்த மாதிரி இருக்குது. இதை ஆஃப் பண்ணி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நான் வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன். இதுக்கடுத்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஃப்ரெஷ் மசாலா பொடி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு சோம்பு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு, மிளகு ஒரு ஸ்பூனு, கொத்தமல்லி ஒரு ஸ்பூனு, இதுலேயே வரமிளகாய் ரெட் சில்லி 3, காஷ்மீரி சில்லி 1 போட்டிருக்கேன் கலருக்காக. இது வறுத்த பிறகு இதுலேயே நம்ம சேர்த்து புதினா தலை ஒரு 4-5 இலை இதில் போட்டு வறுக்க போகிறோம். இது நல்லா வாடி வரணும், இலை அந்தளவுக்கு நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். நல்லா வறுத்த பிறகு இதோடு சேர்த்து ஒரே ஒரு பட்டை, 2 லவங்கம். பட்டை வந்து ரொம்ப சின்ன சைஸாக போட்டிருக்கேன். 2 லவங்கம் இதையும் சேர்த்து இதை லாஸ்ட்டாக போட்டு வறுத்தெடுத்துக்க போகிறோம். இதில் கருகாமல் வறுத்தெடுத்துக்கணும். இந்த ஃப்ரெஷ் மசாலா தான் இந்த காலிஃப்ளவருக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நம்ம எப்பயும் நார்மலாக செய்யறதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இதில் பூண்டு வந்து தோல் நீக்காமல் போட்டிருக்கேன். ஒரு 10 பல் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரி இஞ்சி ஒரு சின்ன சைஸாக எடுத்திருக்கேன். இதையும் போட்டு இதோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் நல்ல வாசமாகவும் இது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சதை வறுத்தெடுத்து அரைச்ச மசாலாவும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதோட நம்ம சில பொடியும் சேர்த்த போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். இதுக்கடுத்து இதில் நம்ம கொத்தமல்லி தூள் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து காலிஃப்ளவர்லேயும் போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இதில் மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே சமயம் காஷ்மீரி சில்லி நம்ம ஏற்கனவே காரம் அதுலேயே சேர்த்துருக்கோம், அதனால் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கலருக்காக சேர்த்துறேன். அதுக்கடுத்து மைதா வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இதில் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். கட்டி இல்லாத இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மசாலா வந்து காலிஃப்ளவரோடு ஒட்டணும் அந்தளவுக்கு. லாஸ்ட்டாக நம்ம சோயா சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவர், அதாவது வேக வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம். அந்த காலிஃப்ளவரையும் இதோடு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டி விடலாம், ஏன்னா இது வந்து பெரிய சைஸாக இருக்கிறதுனால மசாலா எல்லா இடத்துலையும் படணும். நல்லா காலிஃப்ளவர் பரட்டி விட்ட பிறகு நல்லா ஆயில் சூடாகி காலிஃப்ளவரை போடுறோம். காலிஃப்ளவர் போட்டு இதோடு எடுத்துகிட்டு இது முடிக்கிறது இல்லை, இதுக்கும் அடுத்து இன்னொன்றும் செய்ய போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி காலிஃப்ளவர் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது நல்லா பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் 2 பீஸ் போட்டுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது முழுசாக நம்ம வேக வைக்க போகிறதில்ல, நம்ம முக்கால்வாசம் தான் வைக்க போகிறோம். முக்கால்வாசம் வெந்துருச்சு. பாருங்கள் இந்த மாதிரி வந்த பிறகு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு இதை நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டாக கட் பண்ண போகிறோம். ஏன்னா பாருங்கள் இது கொலக்கொலன்னு தான் இருக்குது. இதை ரெண்டாக கட் பண்ண போகிறோம். இதை திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே பரட்டி வச்சுருக்கிற மசாலா இருக்குல்ல, அது மீதி இருக்கிற மசாலாவில் இன்னொரு தடவை போட்டு பரட்ட போகிறோம். இதை இப்படி பரட்டி நம்ம எண்ணெயில் போடுறப்ப இது காலிஃப்ளவர் மஞ்சூரியன் சாப்பிட்றது என்ன டேஸ்ட்டு இருக்கோ அதே டேஸ்ட்டே இருக்கும். இது சாஃப்டாக தான் இருக்கும், ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்காது. பாருங்கள் இதை திருப்பி நான் நல்லா கலந்து விட்டு திருப்பி நான் ஆயிலில் போட்டு ஆயில் நல்லா கொதிக்கணும். மறுபடியும் போடுறப்ப ஆயில் கொதித்த பிறகு இதை போடுறோம். போட்டு ஒரு 3 நிமிஷத்துலேயே எடுத்துடலாம். இது சாப்பிட்றதுக்கு நம்ம மஞ்சூரியன் சாப்பிட்ற டேஸ்ட்டே இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் ஜூஸியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். மொறுமொறுன்னு இருக்காது. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம செய்கிற காலிஃப்ளவர் சில்லியை விட இது ஃப்ரெஷ் மசாலா போட்டு செய்கிறதுனால இந்த டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக எங்கள் சேனலை பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.